ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரேமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது குக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, காஸ்டைன் பற்றி தான். இந்த காஸ்டைன் தோசைத்தவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசைத்தவா வந்து நான் இண்டஸ் வேலியில் வந்து வாங்கினது. இது பார்த்திங்கன்னா 100% கெமிக்கல் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஒரு தோசை கல், அதுவும் காஸ்ட் அயனில் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியோடு கிடைக்குதுன்னா சும்மாவா? வாங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், காஸ்ட் அயன்னா என்ன, இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி சீசன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு A to Z ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காஸ்ட் அயன் அப்படின்னு நம்ம வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஃபேமஸான, அதே சமயம் நல்ல ப்ரீ சீசன்டான ஒரு காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் வந்து சேல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து த இண்டஸ் வேலி தான். இது வந்து ரொம்ப சூப்பரான காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட பேக்கேஜிங்கெல்லாம் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்தது. இந்த இண்டஸ் வேலியோட காஸ்ட் அயன் அண்ட் அயன் குக்வேர்ஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக அவங்களோட வெப்சைட் போயோ இல்லை வந்து ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸான அமேசான்லலாம் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுலேயும் போய் செக் பண்ணி வாங்கலாம். இதோட நான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கேஜிங் பாருங்கள், சூப்பராக பபிள் ரேப் பண்ணியிருக்காங்க. இது நல்ல வெயிட் இருக்குது. அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். அயன் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், காஸ்ட் அயன் அப்படிலாம் நல்ல வெயிட் இருக்கும். உங்களுக்கு லைஃப் லாங் வர்ற அளவுக்கான அந்த அளவுக்கு சூப்பராக ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டி வெயிட் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த தவா கூட உங்களுக்கு ஒரு உடன் ஸ்பூன் கூட வருது. அந்த உடன் ஸ்பூனும் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நான் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த நான் செலக்ட் பண்ண தவா வந்து 12 inches சைஸு, 11 and 12 இருக்குது. இது கூடயே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இது வந்து எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், குக் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தே நீங்கள் வந்து அதோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. அதோடய எட்ஜஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்மூத்தாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் இல்லையா 12 inches பாருங்கள். சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வந்து வெளியே ஸ்பில் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். நார்மல் தோசை தவா மாதிரி பிளண்டான எட்ஜஸ் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் இருக்குது. இந்த ஸ்பூன் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க, இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட லோகோ போட்டிருக்கிறது. நார்மல் உடன் ஸ்பூனை விட ரொம்பவே நல்லாவும் நல்ல திக்காகவும் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுவுமே நீங்கள் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம், இதெல்லாமே வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், லைஃப் லாங் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சீசன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து நார்மலாக நம்ம சாதாரணமாக லிக்விட் சோப்போ இல்லை நார்மலாக பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணுற சொல்யூஷனும் சோப்போ வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி சீசன் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் இல்லைன்னா ஒரு பிளாக்கிஷ் கலராக வரும். அதை நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒயிட் டவல் வச்சு இதுக்குன்னே ஒரு துணி தனியாக வச்சுருங்க. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஏர் ட்ரை பண்ணக்கூடாது, நார்மலாக காற்றுல காய வைக்காமல் நம்ம ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா லைட்டாக மீடியம் ஹீட்டில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாமே இதாயிரும். காஞ்சதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு டவல் வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சோ தொடச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கார்பன் ரெசிடியூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும். திருப்பி இன்னொரு வாட்டியும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அதை க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரௌனிஷாக இல்லாமல் கொஞ்சம் கிளியராக வர வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது.
குக் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, காஸ்டைனாக இருந்தாலும் சரி அயன் குக்வேராக இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து அதோட ஹீட் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். காஸ்டைன் வந்து நல்ல ஸ்லோ குக்கிங்க்கு ரொம்ப ஐடியல்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணி வைக்கும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் யூஸ் பண்ணாலும் சரி நம்ம நார்மல் மீடியம் ஃப்ளேமில் யூஸ் பண்ணாலும் அது ஈஸியாக ஒட்டாது. ஒட்டாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃபர்ஸ்ட் யூஸ்லேருந்தே உங்களுக்கு ஒரு நான் ஸ்டிக் மாதிரி அது அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அதுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அது மட்டும் இல்லாமல் குக்வேர், இந்த காஸ்டைன் குக்வேர் வந்து நீங்கள் நார்மலாக கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஃப்ளாட் டைப் இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸு, அதில் லாஸ்ட்டாக ஒட்டியிருக்கிற தோசை செய்கிறோம் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரை பண்ணுறோம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒட்டியிருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து லைட்டாக நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் டேப் வாட்டரில் அது விட்டோம்னா லைட்டாக ஊறிடு க்ளீன் பண்ணி வந்துடும். ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் வச்சு அதை லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விட் சோப் தான், அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சாதாரணமாக நம்ம தொடச்சி வெள்ளை துணி வச்சு அதை நல்லா ஈரத்தை தொடச்சி எடுத்துட்டு ஏர் ட்ரை பண்ணாமல் அது லைட்டாக சூடாக இருக்கும் போதே இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே லைட்டாக இது பண்ணோன்னா அது அப்படியே அந்த தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சோம் அப்படின்னா லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா கொஞ்சம் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌனிஷாக வந்ததுன்னா செகண்ட் டைம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை நம்ம எடுத்து நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் அயன் வந்து குக்வேர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சில டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அதை ரஸ்ட் ஆகக்கூடாது, துருப்பிடிக்கக்கூடாது, நான் ஸ்டிக்கியாகவே இருக்கணும் எப்போவுமே. என்ன சமைச்சாலும் ஸ்டிக்கியாகவே இருக்கக்கூடாது, நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரணும் அப்படின்னா எப்போவுமே அதில் அந்த எண்ணெய் பசை வந்து அதை வந்து இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. எண்ணெய் பசை இப்போ ஒரு போட்டு வச்சுட்டு ஒரு நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணல, அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு அப்படின்னா திருப்பி அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு வாஷ் கொடுத்துட்டு ஒரு இல்லைனா வந்து ஆயில் மேலே திருப்பியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். அதெல்லாம் தான் வந்து இதை மெயின்டைன் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஈஸியாக வந்து ரஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலராக த இண்டஸ் வேலியோட குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ சீசன்ட் தான். ஸோ மற்ற நார்மலாக ரஃபாக வாங்குகிற குக்வேர்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஈஸியாக நம்ம ரெடி டு குக் மாதிரி தான் இருக்கும். எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக் பண்ணுற ஆயிலே மெயின்லி போதுமானது, சன்ஃப்ளவர் ஆயிலே போதுமானது, இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் ஒரு மாதிரி டல்லாவோ இல்லை ஒரு க்ரே இல்லைனா ஒரு துருப்பிடிச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா திருப்பியும் நம்ம அதை சீசன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சோன்னா தான் நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். உடனே உடனே காஸ்டைனை வந்து குக் பண்ண உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடறது ரொம்பவே நல்லது. அது தண்ணியில் சிங்கில் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்க இருக்க அந்த ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது ஈஸியாக உங்களுக்கு ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி எடுத்துட்டேன். நான் தொடைக்க தொடைக்க அந்த டவலில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் அந்த சீசன் ஆனதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரஸ்ட் வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் இதுக்குன்னே தனியாக வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது எப்போவுமே நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி பார்த்துடலாம். நம்ம நார்மல் காஸ்டைனை விட இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் ஸ்டெப்ஸே. ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து பண்ணாலே வந்து அது அப்படியே வந்து நான் ஸ்டிக் மாதிரி சூப்பராக வந்துடும். நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி நார்மலாக போட்டுட்டு கீயோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே அப்படியே அழகாக ஒட்டாமல் வருது அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம காஸ்டைன் குக்வேரில் வந்து குக் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம். எப்படி ஒட்டாமல் அப்படியே பூ மாதிரி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி குட்டியாக செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய தவானால் அட் அ டைம் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். ஒட்டாமல் அப்படியே சூப்பராக சில்கியாக வருது பாருங்கள். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்